இசை மலையில் நினைய தயாரா? சொல்லுங்க, இசை மலையில் நினைய தயாரான்னு கேட்டேன். என்னங்க அரபி குத்து ஆந்திரா குத்து, எங்க பேய காணோம் குத்த பாத்துக்கலங்க தலைவி, பாடுங்க தலைவி. நீங்க தலைவி, நீங்க நம்மளுக்கு நடிக்கவே தெரியாது, இதுல பாட்டு வேறையா? ஹலோ ஹலோ, மீட் மிஸ்டர் மிதுனே. அதனால தான் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரபி குத்துக்கே டக் கொடுக்குற ஒரு குத்து இல்ல பாட்டு, குத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, இப்போ ரெடியா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கலக்க போறாங்க, வாங்க வீடியோ பார்க்க போலாம். இது வந்து சிங்கிங். என்னது சார், அவங்க பேசுறத கவனிச்சிங்களா? நம்ம நாளுக்கு பேசவே ஒழுங்க வர மாட்டேங்குது, இதுல பாட்டு பாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. எனக்கு பாடு தெரியாது, சேர்ந்துருங்க ராகங்கள் கலாரிகள் எல்லாம் சேர்ந்துரும். டோன்ட் வரி, பாடுங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பாடு தெரியும். அவங்க வாழ்ந்த 35 ஆண்டுகள்ல அவங்க வாயிலிருந்து வர ஒரே உண்மை இது ஒண்ணுதாங்க. நம்ம நல்லா இல்லைன்னா வேற யாரையாவது வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த நல்லா இருக்காது, நானே சொல்கிறேன். இதுக்காக வாச்சு டேரக்டர் சார், தயவு செஞ்சு அவங்களே சொல்கிறாங்க நல்லா இருக்காதுன்னு விட்டுருங்களேன். அதாவது சரிகமது வாதி இந்த 7-ல் 8வது கட்டையில் அந்த டோன் இருக்கு உங்களுக்கு. என்ன கட்டையில் அந்த டோன் இருக்குது? 7-ல் 8வது கட்டையில் அந்த டோன் இருக்கு உங்களுக்கு. எதிர்த்தாப்புல இருக்கிறது நாட்டு கட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு கட்டையை போட்டு ட்ரை பண்ண பார்க்குறீங்க, அது முட்டுக்கட்டை. போய் முட்டிக்கிட்டால் மண்டை தாங்க உடையும், தொடப்ப கட்டைங்க அது. டைரக்டர் சார், என்ன சார் நீங்க அப்படின்னு நம்ம டீம் சொல்லிருக்காங்க. வாங்கல, யாரும் என்ன வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க? ட்ரோல் ஐயா, இல்ல இல்ல, இது எப்படிங்க ட்ரோல் பண்ண முடியும்? விட்டுருவோமா? நாங்க இருக்க ஒரு 5 பேர், ஒரு 5 சேனல், நாங்க இருக்கும்போது மத்தவங்க விட்டுருவோம் என்ன ட்ரோல்னு? நம்ம ஏய் மீனாமிதன், எங்களுக்கு தான் டே நீ ட்ரோலுக்கு எங்களுக்கு தான் சொல்லுவாங்க என்ன தப்பா? அப்படி ஏன் அவங்க குருகுருன்னு பாக்குற? அவ்வளவு கேவலமான டேஸ்ட்ல போல டே, பாத்துக்கோங்க. ஏய் பிச்சு போடுவேன் பிச்சே, பாட்டாச்சு பாடு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னதை இவர் கொஞ்சம் டீசெண்டாக மாடுலேஷன் பண்ணி சொல்கிறார் போல. இல்லை இல்லை இல்லை, நம்ம சும்மா தமிழா தமிழா. ஐயோ எவ்வளோ இப்போ சார் பார்த்தீங்களா, அப்படியே வந்து ஏ ஏப்பப்பப்பப்போ நீ அவங்க கொடுக்குற பில்டப்பும் அவங்க அப்படியே பாட்டு போட அப்படியே தன்னடக்கத்தின் உச்சத்துலேயும் தமிழா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு செஞ்சிட்டீங்களடா. நாங்களாம் அப்படியே ஓரமாக அப்படி சார் தமிழா தமிழா நாளே நம் நாடே அப்படி நாங்கள் சோகமாக உட்காந்துருக்கோம். எதுவும் முடிச்சு விடுங்கடா டக்குன்னு. அவ்வளோதான் அவரு பிளே பண்றாரு, நீங்க இத பேசினாலே பாட்டா வந்துருன்றாரு. ஏங்க மீரா மிதுனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற பாருங்க, அவரு வாசிக்க நீங்க பாட டைரக்டர் ஆட அப்படி அவ்வளவுதான், அவரே கூத்தா இருக்கு எங்களுக்கு. ஆடுங்க, இது பாடுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்க இதுக்காக வந்து காலையில 6 மணிக்கு குளத்துல நின்னு அது அந்த சாதகெல்லாம் எடுத்து அதெல்லாம் இருக்கும். காலையில 6 மணிக்கு எதிர்த்து குளத்துல நிக்கிறாங்க. 6 வருஷமா மேடம் குளத்துக்கு போற பழக்கமும் இல்ல, குளிக்கிற பழக்கமும் இல்ல, மண்டைய பாத்தீங்களா? நல்லா நாரி போன நாராட்டம் சொல்றேன் நானு. இல்ல டெடிக்கேஷன் இந்த படத்துக்காக டேர்னிங். ஓகே ஓகே, இல்ல இல்ல மியூசிக்லயே பாடுறாங்க. நான் எங்க பாட போறேன், படிக்கதான் போறேன். படிக்கிற காலத்துல படிக்கிறத விட்டு புட்டு பாட வேண்டிய டைம்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்துறீங்க. அந்தந்த விஷயத்த அந்தந்த டைம்ல அந்தந்த சமயத்துல பண்ணுனா வேலை முடிஞ்சது. இது யாருமே பண்றது கிடையாது, இன்க்ளூடிங் மீ. கண்டங்களே சொல்ல இவங்க பாரு, ஐயோ தமிழ்நாட்டில் வரலாற்று சொல்ல நாட்கள் யுகங்கள் தாண்டுமா? பேய காண படம் தானே, அதுக்கும் புரட்சிகரமான பாட்டுக்கு என்ன சம்மதி சம்பந்தம்?
சம்பந்திங்கிற என்ன சம்பந்தம்? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சுங்க. நம்ம தமிழர்களை வந்து கடத்திடுறாங்க, அழிச்சிடுறாங்க. அப்போ அதில் ஒரே ஒரு பேய் மிஞ்சி இருக்கு, அந்த பேய் தான் மீரா மித்துன் பேய். அப்போ வந்து இந்த பாட்டு பாடுது, தமிழா இதனாலும் அப்படின்னு பாட்டு பாடின உடனே ஆப்போசிட் இருக்காங்க, பயந்துட்டு தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. படம் முடிஞ்சது. அவளோட உடனே சொல்ல, இவங்க உடனே தன்னடக்கத்தில் கதைக்காக தான் ஒத்துக்கிட்டா இல்லாட்டலாம் பா. இல்லை மேடம் வந்து ஒரு 2000 படம் நடித்து அப்புறம் அடுத்த படமும் அந்த கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறாங்கல்ல, அதாங்க அந்த டெடிக்கேஷனுங்கிறது. இதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து மீரா மித்துன் ஃபேன். எனக்கு தெரியும். பாட்டுங்க முடியடா, அடுத்து வேற என்ன என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இந்த வீடியோ முடிச்சு விட்டுருவோம். முடியலனால நம் தமிழ் மண்ணின் வீரம் தான் கல்வெட்டு சிற்பத்தால் பரிசாற்றி சொன்னோம்னா சொன்னால் கேட்க மாட்டாங்களாட்டிருக்குதா? இந்த பாட்டு இன்னும் முடியலையாங்க, இன்னும் ரெண்டு வரியை பாடி விட்டு முடிச்சு விடுங்க பாட்டு, அவ்வளோதான். ரெண்டு லைனுக்கே பாட்டு ஹிட்டுங்க. ஹேய் 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 ஹேய், ஆனால் ஒன்றா கேளுங்க, நீங்கள் பாட்டதே கேட்க முடியல. பக்கத்தில் பேப்பரை கொடுத்து அந்த பேயை பாட வைக்காதீங்க. இல்லை பேயக்கான படத்தில் அவங்க பேய் தானே, அதனால் அப்படி சொன்னேன் நான். வா முடியலைங்க. ஏய் 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 ஏய், பேப்பரில் ஓரத்தில் ஓட்டை இருக்குது. ஏய் ஏய், ஏசி ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. ஏய் 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 ஏய், தொண்டை வறண்டுச்சு டீ கொண்டு வாட. ஏய் 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 ஏய், என்னடா மியூசிக் போ அப்படின்னு மீரா மித்துன் ஃபஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாட்டுக்கு வராங்க. அதனால தான் இந்த டோன் எடுத்தாங்க. ஏய் ஏய், கொப்பமோனே வெண்ணமோனே அந்த அதுக்கு தான். ஏய் ஏய், பாட்டு இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. மீரா மித்துன் அவங்க எவ்வளோ பெரிய லெஜெண்டரி சிங்கர், அவங்கள நம்ம தப்பாக நினச்சிக்கிறதுல. அதனால தான் கேவ் அ கிளியர் எக்ஸ்பிளனேஷன். ஏய் இவன் தடுத்தாலும் தானே, ஏய் ஏய், தமிழ் புலி போல பாய். சாரி மீரா, அது வாய்க்குள்ளே தான் சாரிங்க. லெஜெண்டரி சிங்கர், சாரி ஐம் ரியலி சாரி, மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பாடுங்க. இது விவசாய பூமி பாரு, நம்மை போற்றாதே மேற் பூட்டுவோமே. மறுபடியும் இப்ப நீங்க பாருங்க, பாடுங்க, எல்லாத்தையும் பாடுங்க, பேசுங்க. எல்லாம் பேட்வர்ட் ஏன் மட்டும் பாடுங்க. கோ பாடுங்க நீங்க. இனிமே யாராவது போராடி கேட்டா கூட பாடுங்க. என்னங்க பாட்டு கிழுத்துக்கிட்டு இருக்கா? கண்டிப்பாக மேலே போகணுமா? ரிலேட்டிவ்ஸ்லாம் ஓகே தானே? இல்லை நம்மக்கிட்ட ஒரு சிங்கர் இருக்காங்க, முடிச்சு விட்றலாம். பாட்டி ஸ்பீக்கர் போடுங்க. மீரா முடிச்சு விடுங்க. தோ யா இது விவசாய பூமி பாரே, நம்மை போற்றாதே பூட்டுவோமே. பாட்டி முடிச்சு, ஆன்மா சாந்தி அடைச்சிருச்சா? அந்த பேயும் காணாமா? பாட்டை கேட்டு ஓடிருக்கும், பயப்படாதீங்க, வந்துடுவாங்க. மீரா தேங்க்யூ ஸோ மச், உங்களோட சேவைக்கு மிக்க நன்றி. உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் இழுத்துட்டு இருந்தால் சொல்லுங்கள், மேடம் அனுப்பிச்சு விட்றோம். பாப்பா பாப்பா பாட்டு பாடி சாவடிப்பாங்கன்னு சொல்ல வந்த அப்படி இல்ல. இப்போ நம்ம ரெண்டு பேரும் பாடினதா இனி வரும் சந்ததியினர் பார்த்தாங்க அப்படின்னா? இல்ல நகம் பெருசாதான் கடிச்சு துப்பிடலாம். நீல்கட்டு இல்ல பாத்தனாலே நகங்கடி கூடாதான், அப்புறம் என்ன பண்றது, துப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்ல, அதனாலதான் சரி துப்பி தொலைஞ்சிருவோம் அப்படின்னு நகத்தை சொன்ன நானே. நீங்க பாடுங்க, டைரக்டராக நீங்களும் மீரா மித்துன் பாடுறத கேட்டுட்டு அடுத்த சந்தடி நாங்கள அப்புறம் கத்துக்கணும் இல்ல. இத பாட்டா ஐயோ அற்புதமா இருக்குதாட்டு இருக்குது அப்படின்ட்டு பாடுங்க பாடுங்க. மீரா பண்ணதே நல்லா இருக்குறீங்க. மீரா மக்களும் கொதிங்க போம், அதுக்கு தான் நாங்க சி சாரிங்க. இல்லை அவங்க சொன்ன டோனே சொல்லி பார்த்தேன், வேற மாதிரி போகுதுங்க டோனு. அதனால நம்ம அதுக்கு நாங்கள் இருக்கோம்ல ட்ரோல் பண்ணுறதுக்கு, நீங்களே கலாச்சா நீ நான் அதுக்கு இருக்கும் கேட்குறேன் நான். இல்லை எந்த மனதைரியத்தில் நீங்கள் பாடுனீங்க? நாங்கள் கேட்டோம் மானம் கேட்ட மனதைரியத்தில் தான். இல்லை அந்த ஸ்பெசிஃபிக்கான அதுக்கான பேர் அதுதாங்க, திஸ் இஸ் ஸ்பெசிமன் நேம் ஆக்சுவலி, மானம் கேட்ட மனதைரியம். ஃபஸ்ட்டு பாட்டு அப்படியே தமிழ் உணர்ச்சி பொங்குற பாட்டா கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ் கலந்த ஒரு நல்ல பாட்டு, ஒரு தமிழ் புரட்சிகரமான பாட்டு அவங்களுக்கு கொடுத்ததுல அவங்களுக்கு சந்தோஷம். இது தமிழ் நான் பேசினது. மேடம் அதை இவ்வளோ அழகா சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் பத்திலேயே தமிழ் பாட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
நிம்பல் நீங்கள் கொடுக்கலாம் நம்பல் ராஜஸ்தான் பக்கமே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த சாங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தமிழ் வளர்ப்போம், தமிழ் காப்போம், தமிழ் விழுப்போம், தமிழ் காப்போம், தமிழ் வளரும் வாழைப்பழ தோல்வைக்கு வாழைப்பை ஓஷன். நல்லா தான் பேசுனாங்க, சும்மா அப்புறம் ட்ரோல் பண்ணணும்ல, அதான் ஏதாச்சும் பேசணும்னு ட்ரோல் பண்ணனானே. டடா பேச உடைக்கலாம் உங்கள் மீட் மிஸ் மிதுன். இன்னைக்கு என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்குறது, உங்ககிட்ட ஒரு பாட்டு பாட கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்க? நான் என்ன பாட்டு தெரியுமா பாடுவேன், இப்போ ரீசெண்டாக குழலுதும் கண்ணனுக்கு எனக்கு பிடிச்சிருக்க அந்த பாட்டு அது பாடுவேன். அப்படி இல்லாட்டி கண்ணக்கொரு வண்ணக்கிளி, அது என்ன படம், என்ன பாட்டு ஸ்டார்டிங்கு நெஞ்சுக்குரு, அது நல்லா எனக்கு பிடிச்சிருக்க பாடுவேன். ஜெர்மனியின் செந்தே அந்த பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இளையராஜா சார் நிறைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா